ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சாம்பார் சாதம் நான் குக்கரில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையுமே இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர்லனா கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த கப்புக்கு அரைக்கப்பளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊற வைக்கணும். நான் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/5 அவரக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து 1/5-6 பீன்ஸ், 1/5 துண்டு முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. காய்கள் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான், நாட்டுக்காய்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 1 கேரட் தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி, உருளைக்கிழங்கு அதையும் தோல் சீவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 கத்திரிக்காய், 1 பச்சை மிளகாய், அடுத்ததான் சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா. இதோட ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடிமேட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். 5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 கப் வருது. அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே 1 நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் கரைச்சிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடி விசில் போடணும். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா 1 தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நல்லா சாதம் எல்லாம் குழைவாக வெந்துடும். பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றும்போது நீங்கள் வந்து நெய்யில் தாளிச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து 1 கடாயில் போட்டிருக்கேன். அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா 7-8 முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்ததாக 5-6 சின்ன வெங்காயத்தை மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் சாதத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக ஈஸியாக நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் அப்பளம் இல்லைன்னா வத்தல் வடகம் இருந்துச்சுன்னா அதை வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.